ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஸ்கோ போகிறோம். காஸ்கோவில் ஆக்சுவலாக காருக்கு வந்து டயர் மாற்றணும், ரெண்டு டயர் மாற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் மாற்றுறதுக்கு காரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாப்பிங் போகிறோம். போகலாமா? கம் ஆன், லெட்ஸ். சரி, போகலாம். ஸோ காஸ்கோ வந்துட்டோம். வந்துட்டு கார் டயருக்கான பில் எல்லாம் போட்டாச்சு. பில் பாருங்க, நல்லா சேர்ச்சு. அப்படியே ஷாக் ஆயிட்டோம், ரெண்டு டயருக்கு இவ்வளோ ரேட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக காஸ்கோன்றது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பு. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ப்ளஸ் எல்லாமே பல்க் பர்ச்சேஸாக இருக்கும். போயிட்டே போயிட்டே பேசலாமே. இங்கே உள்ளே போகணும் அப்படின்னாலே வந்து நம்ம ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கணும். இந்த கார்டு வந்து ஆக்சுவலாக அதுவும் பே பண்ணி தான் வாங்கணும். ஆக்சுவலாக இந்த கார்டோட டீட்டெயில்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். முகமுடி கொலகார மாதிரி முகமுடியை போட்டாச்சு. வெரி ஃபனி. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. என்ட்ரன்ஸ்லேயே டிவி தாங்க. டிவி செம்மையாக இருக்கும். காமிக்கிறேன் கொஞ்சம். புதுசா வந்திருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஐட்டம்ஸே இல்லைங்க, எல்லாமே இருக்கும். ஒரு க்யூட்டான ஸ்பைஸ் ஜார் பேக் பண்ணிக்கிற மாதிரி 13 pieces லிட்டையும் சேர்த்து சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரூட்ஸ் பாருங்கள், கிரேப்ஸ் நியர்லி 2 kgs, இதெல்லாம் வந்து 1/2 kg. ஆனியன் வேணும், ஸ்ட்ராபெரி. ஆனியன்லாம் வாங்கினா இது இது மாதிரி பெரிய பேக்ஸ் தான், 10 pounds. ஸோ கிட்டத்தட்ட 5 kg வரும். ஜாக் ஃப்ரூட், இது நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக்காகவே கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் இங்கே. தேங்க்ஸ் கிவிங்காக நிறைய டர்க்கி பேக்கேஜ் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இது கோல்டு ஸ்டோரேஜ் செக்ஷன் வெஜிடபிள்ஸ்க்காக. பேபி கேரட், ஃப்ரெஷ் ஃப்ரூட் கேரட், சீஸ் வெரைட்டி பாருங்கள், அது ஃபுல்லாக சீஸ் தான் இங்கே. ஹலோ, சீசர் ஐட்டம் இருக்கு. ஓ மை காட், ஸ்டார்ட் அப் சீஸ் ஒரு பேக்கெட். இது இன்னொரு கோல்ட் ஸ்டோரேஜ் மில்க் அண்ட் எக்காக. பெட் ஃபுட்டெலாம் இருக்குது. இந்த சைடு வந்து ஃபுல்லாக பெட் அனிமல்ஸ் ஃபுல்லாக தான். நார்மலாக ஃபுட் போட்டா டாக் பெட் சூப்பரில் பேக்கேஜ் வாட்டர் டிஸ்போசபிள், எல்லா டிஸ்போசபிள் பிளேட்டு கப்பு ட்ராஷ் கேனுக்கான பேக், இந்த ரெட்டெல்லாம் ரெண்டு பேக்கெட்டாக இருக்கும். இது என்னது? ட்ரை ஃப்ரூட்ஸ், மெடிட்டரேனியன். கிறிஸ்மஸ்க்காக நிறைய குக்கீஸ் பாக்ஸஸ் வந்திருக்கு, சாக்லேட் வெரைட்டிஸ். ஹாலிடே கிறிஸ்டின்ஸ் வைன் பாட்டிலில் சாக்லேட்டாக ஒன்று. இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி யார் சொல்லி கொடுக்குறா? ஃபெராரோ ரோஷர் சாக்லேட் கிறிஸ்டின் ஃபுல் பேக்கேஜாக இருக்குது. சாக்லேட் Thank you.
பாப்கார்ன் வெரைட்டி தானே. இது கூட பாப்கார்ன் பண்ணி வச்சிருக்கோம். பெப்பர் மில்க் பார் எல்லா ஏஜுக்கான ட்ரெஸ்ஸும் இங்கே கிடைக்குங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஜாக்கெட், ஷூஸ், மற்ற ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பார்க்குறது எல்லாமே கிட்ஸுக்கான, கேர்ள்ஸ்க்கான பார்ட்டி வேர் ட்ரெஸ். கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஆர்னமெண்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் ரீத்துங்க, இதை வந்து இந்த மாதிரி டோரில் மாட்டுவாங்க. இது ஃப்ரெஷ் ப்ராடக்ட் ஆக்சுவலாக. நான் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குல்ல. கிஃப்ட் ராப்பிங் டெக்கரேஷன்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. செராமிக் பாட்டில் ஆர்கிட் பிளான்ட் வச்சுருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன், ஃப்ளவர் பொக்கேஸ். ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரெட் ரோசஸ், இது பிங்க் ரோசஸ், இது ஆரஞ்சு ரோஸ், ரெட் அண்ட் ஒயிட் ரோஸ், பிங்க் ரோஸ், ஆரஞ்சு ரோஸ், எல்லோ ரோஸ், பர்பிள் ரோஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஃப்ளோ சன்ஃப்ளவர், வா ஹைட்ரான்ஜியா, என் பேர் ஹைட்ரான்ஜியா. டூலிப்ஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஒயிட் ரோஸ், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கிரைசாந்திமம் வெரைட்டியை சேர்ந்தது. இந்த ஃப்ளவரோட நேம் வந்து ஸ்டார் கேசஸ். சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இப்போ. சோனா மசூரி ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அப்புறம் பருப்பு வகைகள். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கக்கூடிய மெடிசின்ஸ்லாம் கூட இங்கே கிடைக்கும். இதுக்கப்புறம் பில்லிங் தாங்க. இந்த மாதிரி காருக்கு பத்தல இங்கே வாங்கிட்டேன். இந்த கஸ்டமர் கேர் செக்ஷன், இங்கே தான் மெம்பர்ஷிப் கார்டு வாங்குறதுனா வாங்கணும். ஏதாவது பொருள் ரிட்டர்ன், இங்கே தான் வந்து ரிட்டர்ன். பில்லை செக் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம் வாங்க. காருக்கு டயர் மாற்றி ரெடி பண்ணிட்டாங்க. வாங்க போய் காரை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம காஸ்ட்கோல என்னெல்லாம் வாங்கணுன்றதை பார்க்கலாம். அவகேடோ, ஒரு பேக் அவகேடோ. நம்ம இது வந்து 5 பீசஸ் இருக்கு. இது வந்து மெக்சிகோலேருந்து வந்திருக்கு. ஓ, மேங்கோஸ், மேங்கோஸ் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு? ஈக்வடோர்லேருந்து வந்திருக்கு. ஆப்பிள்ஸ், ஆர்கானிக், ஆர்கானிக் ஆப்பிள். இது எங்கே இருந்து வந்திருக்கு? ப்ராடக்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. இது மேங்கோ ஜூஸ். இது வந்து நம்ம ஊர் மாசா மாதிரியே இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏட்டு மில்க், இதில் வந்து 3 பேக்கெட் இருக்கும். ஏட்டு மில்க், ஹோல் மில்க் அண்ட் ஆர்கானிக் மில்க். ஒரு பேக்கெட்டே வந்து கிட்டத்தட்ட 2 லிட்டர்ஸ். இது கனோலா ஆயில், ப்ராடக்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் கனடா. ஆர் விட்டமின் டி மில்க், இதுலேயே 2 கேன் இருக்கும். ஸோ இது மாதிரி 2 கேன், 1 gallon ஈச். ஸோ 1 gallonன்றது வந்து 3.78 liter. எக்ஸ் ஆர்கானிக் எக்கு, அதே 2 வாங்கியிருக்கோம். கொஞ்சம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக எக்கு சீக்கிரமே தீர்ந்து போயிடுது. ஸோ இதுதான் தான் சரி 2 வாங்கிடலாம் அப்படின்ட்டு 2 வாங்கியிருக்கோம். சிக்கன், சிக்கன் பீட்ட, சிக்கன் ட்ரம்ஸ்டிக். இது ஈச் வந்து 1 LB வரும், அதாவது 1 pound. கிட்டத்தட்ட 1/2 kg அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும், எக்ஸாக்டாக சொல்லலாம். இது வந்து ரைஸ் கிறிஸ்பீஸ், பசங்களுக்காக கேட்டாங்க. சரி, பர்த்டே பார்ட்டியும் வருது, சரி அதுக்காக ஓகே, பசங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கணும்.
ஆனியன் 5 kg. இந்த ஆனியன்லாம் எங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 months கூட வரும். முக்கியமாக நாங்கள் காஸ்கோக்கு போகிறதே மில்க்கு, எக்கு, ஃப்ரூட்ஸ் இதுதான் முக்கியமான பர்ச்சேஸாக இருக்கும். அங்கே நிறைய ஜங்க் ஃபுட், நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். இன்னொன்னா ட்ரை பண்ணணுன்னாலே அது போகும், எவ்ரி டைம் வாங்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ரேராக தான் வாங்குறது. இந்த தடவை எங்களோட பர்த்டே பார்ட்டி வருதுன்றதுனால தான் இந்த ஜூஸு அப்புறம் அந்த ரைஸ் கிறிஸ்பீஸும் வாங்கியிருக்கோம். சிக்கனும் எப்பயுமே வாங்குவோம். சிக்கன் நான்வெஜ்லாம் மோஸ்ட்லி வாங்கிடுவோம், ஏன்னா இது வந்து ஆர்கானிக்ன்றதுனால அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று நாங்கள் ஆர்கானிக் சிக்கன் வாங்குவோம், இல்லைன்னா கண்ட்ரி சிக்கன் வாங்குவோம். கண்ட்ரி சிக்கன் வந்து ஓக்லாண்ட் போகணும், அது கொஞ்சம் தூரம் இங்கேருந்து. இந்த இப்போ கொஞ்சம் கொரோனானால கொஞ்சம் போகிறதுக்கே கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. மற்றபடி மந்த்லி ஒன்ஸ் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் கூட நாங்கள் பல்காக வாங்குறதுனால ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சமைச்சிக்கிறோம். டோட்டல் வந்து $99. இன்சிபிளாக இருக்கா? மோஸ்ட்லி காஸ்கோக்குள்ளே போயிட்டு வந்தாலே ஒரு $100 ஆகிடும். நாம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தானே அப்படின்னு நினைப்போம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு, மீட்டு, எக், அப்புறம் மோஸ்ட்லி இப்போ தான் இருக்கும். இதுக்கு $100, மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரலாம். ஒரு $60 இல்லை $70 ஆகும். ஓகே, எனிஹோ இது வந்து நாங்கள் இப்போ போயிட்டு வந்திருக்கோம்னா ஒரு இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். இந்த மில்க் தான் நாங்கள் பசங்க குடிக்கிறதுக்கும் தயிருக்கும் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று பெரிய கேனில் இருக்கிறதுனா ஸ்வீட் செய்கிறதுக்கு அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் போல் இன்னொன்று கேஸ் போடுவோம். கேஸ் வந்து இந்த தடவை நமக்கு தேவைப்படல, அதனால் இந்த தடவை கேஸ் போடலை. கேஸ் வந்து மற்ற இடத்த விட காஸ்கோவில் ரேட் கம்மியாக இருக்கும். மற்ற இடத்துல விட 20-30 cents கம்மியாக இருக்கும். இப்போ பைசா மாதிரி சென்ட்ஸ் இங்கே. ஸோ அந்த மெம்பர்ஷிப் கார்ட் சொன்ன இல்லையா, அது வந்து $60 இருக்குது, ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்னா $120 பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த $120 பே பண்ணால் அது கார்டு வாங்கணும். ஸோ இந்த $120 அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம ஒரு வருஷத்தில் ஓவரால் பர்ச்சேஸில் 2% கேஷ்பேக் தருவாங்க. ஸோ ஆனால் $60 கார்டு வாங்கினாக்கா அந்த கேஷ்பேக் கிடையாது. ஓகே, முக்கியமாக காஸ்கோன்றது வந்து பேசிக்கலாக வந்து பல் பர்ச்சேஸ் ப்ளஸ் ஆர்கானிக் ஃபுட். ஓகே, இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. இன்னொரு காணொலியில் அனைவரையும் சந்திக்கும் வரை பை பாய். ஏய், அந்த பக்கம் போய் ஏன் அப்படி பண்ணுறீங்க? சரி ஸ்டார்ட். எல்லா சரி நானே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.